ஹே ஹாய், நான் குருபரன். ரொம்ப நாளாக வீடியோ போடலை, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம். நார்மலாக வந்து என் ஒய்ஃப் தான் வந்து இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுவேன். இந்த வாட்டி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலை ஒவ்வொருத்தங்க வீட்டில் கொண்டாடுவோம். இந்த வாட்டி எங்கள் டர்ன், எங்கள் வீட்டில் கொண்டாடுறோம். பார்ப்போம் இந்த வாட்டி எனக்கு எவ்வளோ கிஃப்ட் கிடைக்குதுன்னு. 24, 25, 26 இந்த கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ்ங்கிறது வந்து ஜெர்மன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். இங்கே அதை கொண்டாடுறதுக்கு தவறினதே இல்லை. பட் இந்த வாட்டி கிராக்கர்ஸ்லாம் வெடித்து நியூ இயர் கொண்டாடுறதுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா 27ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 10 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் லாக்டவுன் போட்டுட்டாங்க. கிறிஸ்மஸ் எல்லாம் செமையாக போச்சு. எனக்கு கிறிஸ்மஸில் கொஞ்சம் நிறையா கிஃப்ட்ஸ் கிடைச்சது, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றாக காட்ட போகிறேன். ஸோ எனக்கு ஒரு ஜின் பால் பர்ஃப்யூம் ஒன்று கிடச்சிது. இது வந்து ஒரு பிளாக் எடிஷன். இதை நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து யூரோப்பிலேயே ஃபேமஸான பர்ஃப்யூமில் இதுவும் ஒன்று. இது பார்க்குறதுக்கு அப்படியே மேல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இதோட லுக் வந்து கிளாஸியாக இருக்குது. ஃப்ராக்ரன்ஸை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஆஃப்டர் ஷேவோட ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து லைட்டாக தெரியுது. ஸோ இதே மாதிரி எனக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று கிடச்சிது, அதே நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த பர்ஃப்யூம் வந்து அதே பிராண்டு தான், ஜீன் பாலோட பர்ஃப்யூம் தான். இது என் ஒய்ஃப்கிட்ட இருந்து கிடச்சிது. ஸோ இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு மேலோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ இதோட ஃப்ராக்ரன்ஸை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து லாவெண்டரும் மின்ட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த ஜீன் பால் பிளாக் எடிஷனை விட ஜீன் பால் ஒரிஜினல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஜீன் பால் பிளாக் எடிஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் பெருசாக அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த பெர்ஃப்யூமோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து லாவெண்டரும் மின்ட்டும் மிக்ஸ் பண்ணின மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது, அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பெர்ஃப்யூமை வந்து நான் வந்து பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த பெர்ஃப்யூமை வந்து நான் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து யூப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இனிமேல் என்னோடய டெய்லி லைஃபுக்கு நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஜீன் பால் பிளாக் எடிஷனை வந்து நான் பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கிடைச்சது வந்து டோமி ஹில்ஃபிகரோட ஒரு பர்ஸ். இது எனக்கு என்னோடய ஒய்ஃப் கிஃப்ட் பண்ணது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோடய பழைய பர்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நிறைய கார்ட்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம். பார்க்குறதுக்கு அதே என்னோடய பழைய பர்ஸ் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது. ஏன்னா இப்போ என்னோடய பழைய பர்ஸ் கிழிஞ்சு நார்நாராக போயிட்டுது, ஆனால் இது வந்து புதுசாக இருக்குது. என்னோடய பழைய பர்ஸ் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கோ, ஏன்னா
மாடலில் இருக்கோ அதே மாடலில் இருக்குது. ஸோ என்னோடய பழைய பர்சனலையும் உள்ளுக்கும் கார்டு வைக்கலாம், வெளியிலையும் கார்டு வைக்கலாம். எனக்கு வந்து நிறையா கார்ட்ஸ் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பர்ஸை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஃபோட்டோஸும் வைக்கலாம். பழைய பர்ஸுக்கும் இதுக்கும் ஒரு கம்பேரிசன் என்னென்னா, மேலுக்கு ஃபோட்டோ வைக்கலாம், கீழே தெரியாத மாதிரி ஒரு உள்ளுக்கும் உள்ள ஒரு பாக்கெட், ஒரு சீக்ரெட் பாக்கெட் ஒன்று இருக்கு உள்ளுக்கும். ஸோ அப்புறம் இங்கே காயின்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளுக்கு வைக்கலாம். இங்கே வந்து நோட்ஸ்லாம் வைக்கலாம். ஸோ இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பயுமே வந்து பிளாக்கிலோட ப்ரௌன் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்த கிஃப்ட் என்னென்னா, மல்டி ஃபங்க்ஷன் மிக்சர். இது எங்களுக்கு ஃபேமிலிக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். இதில் வந்து இது ஒரு மிக்சர் அப்படிங்கிறதுனால இதில் ஸ்மூத்திலாம் பண்ணலாம். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு சம்மரில் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஸ்மூத்திலாம் குடிக்கிறதுக்கு ஆசை. நானே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மிக்சர் வாங்கலான்னு இருந்தேன், ஆனால் எனக்கு கிஃப்டாக கிடச்சிடுது. ஸோ இனிமேல் சம்மரில் வந்து நம்ம காலையில் ஃப்ரெஷ் ஜூஸ் ஸ்மூத்திலாம் குடிக்கலாம். ஆ, 1.5 கிலோ வந்துடுங்க. இதில் ஒரு மிக்ஸி, அதுக்கப்புறம் 2 ஜார் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 1 கப், அதுக்கப்புறம் 1 பாட்டில். ஸோ இதோட கேப்பும் இங்கே இருக்குது. தேங்க்யூ அக்கா, இனிமேல் காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்மூத்தி அடிச்சுட்டு போகலாம் வேலைக்கு. ஸோ இனி வரப்போகிற 2 கிஃப்ட்ஸ் வந்து நானே எதிர்பார்க்காத 2 அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்ஸ். அதில் ஒன்று டிஜி மினி ட்ரோன். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறதில்ல, என்னோடய அப்கமிங் வீடியோஸில் இதை நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ லாக்டவுன் போட்டிருக்கிறதுனால இதை நான் வெளியில் கொண்டு போய் வச்சு பறக்க வைக்க முடியாது. அதனால் ஜனவரி 10 அப்புறம் இதை நம்ம பறக்க வச்சு டெஸ்ட் பண்ணலாம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. இது என்னோடய முதல் ட்ரோன், பார்க்கலாம் இதோடைய டெஸ்ட் பண்ணி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இது எனக்கு ஃப்யூச்சர் வீடியோஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இனிமேல் கலக்கலான வீடியோஸ்லாம் இதில் நிறையா வரும். ஹோப்ஃபுல்லி ஜனவரி 10 அப்புறம் லாக்டவுன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறையா விளாக்ஸில் இந்த ட்ரோனை யூஸ் பண்ணி நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்கலாம். ஸோ எனக்கு கிடைச்ச 2வது அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் என்னென்னா, எக்ஸ்பாக்ஸோட எஸ் சீரீஸ். இது வந்து நவம்பர் 10, 2020 ரிலீஸ் ஆனது. இதை ரொம்ப நாளாகவே நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கிறிஸ்மஸில் தான் எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. இந்த எக்ஸ்பாக்ஸில் வந்து நிறைய கேம்ஸ்லாம் விளையாடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃபீஃபா கேம்ஸ். என்னோடய ஒய்ஃபோட அக்கா வீட்டுக்கு போகும்போது பையனோட சேர்ந்து நான் நிறையா கேம்ஸ் விளையாடிருக்கேன் எக்ஸ்பாக்ஸில். ஸோ ரொம்ப நாளாவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த கிறிஸ்மஸில் எனக்கு கிடச்சிருச்சு. அவன் கூட இப்போ பிஹைண்ட் தி கேமரா தான் இருக்கிறான், அவனை கூப்பிடலாம். இவனோட பேர் வந்து அயன். இவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறான், அதை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த FIFA 21 சிடி வந்து அவங்க அம்மா கிட்டே இருந்து அவனுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். இன்றைக்கி நைட்டு எங்களுக்கு சிவராத்திரி தான் போல், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நாங்கள் விளையாட போகிறோம். இந்த எக்ஸ்பாக்ஸோட அன்பாக்சிங் வந்து என்னோட சேனல்லையும் வரும், அதே மாதிரி இவனோட சேனல்லையும் வரும். போய் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குறிச்சது பார்க்க இந்த எக்ஸ்பாக்ஸ் கிடைச்சது எனக்கும் ஒரு சரி என்ன சந்தோஷமாக இருந்தது. எனக்கு நான் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன்லைனில் விளையாடலாம். நாங்கள் நான் அவருக்கு பொறுத்த வெளியில் இருக்கே, இந்த அங்கிள் என்னட்டு வளர்த்த விளையாடலாம், எனக்கு சரியான சந்தோஷம். நாங்கள் சேர்ந்து ரெண்டு பேரும் ஆன்லைன் விளையாடலாம். என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் இனிமேல் இவனையும் நிறையா பார்க்கலாம். நீங்கள் வருஷம் நாங்கள் வந்து கிறிஸ்மஸை வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த நாளில் வந்து கேம்ஸ் லைக் கேரம், செஸ் அதுக்கப்புறம் புதுசு புதுசாக கேம்ஸை நாங்களே கண்டுபிடிச்சி கிரியேட் பண்ணி நாங்களே விளையாடுவோம். வேறு என்னடா கேம்ஸ் விளையாடுவோம், அப்புறம் கான்டெஸ்ட் கூட நாங்கள் நடத்துவோம். அப்படி நடத்தி எனக்கு ஒரு அதில் கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு தான் இந்த கிஃப்ட். நார்மலாக நான் ஒரு ஃபோட்டோவை கூட நிற்க மாட்டேன், எனக்கு ஒரு கொஞ்சம் கேமரா ஃபியர் கூட இருக்குது. ரொம்ப நாளாகவே நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக நான் வந்து கேமராவில் வந்து சின்ன சின்ன வீடியோலாம் எடுத்து பார்ப்பேன், நான் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம். கொஞ்சம் கேமரா ஃபியர் இருக்கும் எனக்கு அப்போதைக்கு, இப்போ கூட கொஞ்சம் இருக்குதான்னு சொல்லணும். நான் வந்து இப்படியே போகாமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஆரம்பிக்கலாம், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆரம்பித்து வீடியோ போட ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு 200 சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாராட்டி தான் இந்த கிஃப்ட் எனக்கு கிடைச்சது.
எங்களுக்குள்ளுக்கே ஃபன்னாக கேம்ஸ் எல்லாம் நடத்தி விளையாடினோம். அந்த கேம்ஸ்லேயும் குட்டி குட்டிக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் வின் பண்ணினேன். ஒரு சில கேம்ஸில் நான் வின் பண்ணலை. ஆறுதல் பரிசாக சரோஜா தேவியோட சோப்பு டப்பா கிடைக்கலனா கூட டிஷர்ட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கிஃப்ட் கிடைச்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, signing off from GuruBaraN and Ayan. நீ என்ன சொல்றது? நான் நீங்க கேமரா ஃபியர்னு சொன்னா நான் இப்படி செஞ்சறேன்.